ஜோதிட தகவலில் உடல் ஆரோக்கியமும் ஜோதிடமும் அதாவது மருத்துவ ஜோதி ரீதியாக சில கருத்துக்களை கூறி வருகிறேன் இதில் பார்க்கின்ற பொழுது இன்னைக்கு யாருக்கு காதுகளில் பிரச்சனை காது ரீதியாக யாருக்கு குறைபாடுகள் ஜோதி ரீதியாக ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுகிறது என்பதனை பற்றி ஜோதிட ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒருத்தருடைய ஜாதகத்துல லக்கன பாவத்திற்கு மூணாம் வீடும் பதினொன்னாம் வீடும் மிக மிக முக்கிய பங்கு வகிக்கிறது லக்கன பாவத்திற்கு மூணாவது பாவமானது வலது காதையும் பதினொன்னாம் பாவமானது இடது காதையும் குறிக்கக்கூடிய ஸ்தானமாகும் நவ கிரகங்கள்ல காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு எந்த கிரகத்தை குறிக்கணும்னு பார்த்தீங்க என்றால் புதன் மிக மிக முக்கிய பங்கு வகிக்கிறது எந்த ஒரு ஜாதகத்தில் மூணு பதினொன்னு ஆகிய ஸ்தானங்கள்ல யாருக்கு பாவகிரகம் இருக்கிறதோ லக்ன பாவத்துக்கு மூணு அல்லது பதினொன்னுல யாருக்கு பாவகிரகம் இருக்கிறதோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னால் காது ரீதியாக சில குறைபாடுகள் ஏதாவது சின்ன மருத்துவ சிகிச்சைகள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு அனுகுலமற்ற நிலை உண்டாகும் ஒரு ஜாதகத்துல மூணு பதினொன்று ஆகிய ஸ்தானாதிபதிகள் பாவகிரக சேர்க்கை பெற்றிருப்பது பாவகிரக தொடர்போடு இருப்பது அவ்வளவு சிறப்பல்ல மூணு பதினொன்றுக்கு அதிபதி பலகீனமாக இருக்கிறது புதன் பலகீனமாக இருக்கிறது அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது அடுத்து குறிப்பா பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு புதன் பாவகிரக சேர்க்கை பெற்றிருப்பது மூணாம் அதிபதி புதனை வந்து சனி பார்க்கறது சனி ராகு போன்ற பாவ கிரகங்கள் மூணு பதினொன்னு ஆகிய ஸ்தானங்கள்ல இருக்கிறது அவ்வளவு விசேஷம்னு சொல்ல முடியாது மூணுக்கு ஏழாம் பாவமான ஒன்பதாம் வீடும் அதே மாதிரி பதினொன்னுக்கு ஏழாம் இடமான அஞ்சாம் இடமும் மிக மிக முக்கியமாகும் அஞ்சு ஒன்பதுல சனி ராகு போன்ற கிரகங்கள் அமையப்பட்டு தனது ஏழாவது பார்வையாக மூணு பதினொன்னை பார்த்தாலும் அடுத்து குறிப்பாக வந்து புதன் ஜாதகத்துல வந்து ஒரு வக்ரம் பெற்றோ நீச்சம் பெற்றோ பாவகிரக சேர்க்கை பெற்றிருப்பதோ அவ்வளவு சாதகமான அமைப்புன்னு சொல்ல முடியாது ஒரு ஜாதகத்துல மூணு பதினொன்னில் புதன் பலகீனமாக இருக்கிறது மூணு பதினொன்று அதிபதி பலகீனமாக இருக்கிறது மூணு பதினொன்னில் சந்திரன் பலகீனமாக இருக்கிறது கூட ஒருத்தருக்கு காதுகளில் பிரச்சனைகளை உண்டாக்கும் ஒரு ஜாதகத்தில் மூணு பதினொன்னில் சந்திரன் வந்து ஜாதகத்தில் வந்து கொஞ்சம் பலகீனமாக இருந்துச்சுன்னா காதுகளில் பார்த்தீங்கன்னா நீர் வடிகிறது நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது தொந்தரவுகள் உண்டாகும் அதுபோல காலபுருஷப்படி மூன்றாவது ராசின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசி காலபுருஷப்படி பதினோரா ராசின்னு சொல்லக்கூடிய ராசியில பாவகிரகம் இருக்கிறது காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உண்டாக்கும் ஒரு ஜாதத்தில் புதன் கூட செவ்வாய் சேர்ந்தால் புதன் கூட செவ்வாய் சேர்றது மூணு பதினொன்னில் செவ்வாய் இருக்கிறது செவ்வா பலகீனமாகி மூணு பதினொன்னாம் அதி வீடு தொடர்போடு இருக்கக்கூடிய ஜாதக நேர்களுக்கு அந்த செவ்வா தொடர்புடைய தசாபத்தி நடைபெற்றால் காதுகள் ஏதாவது ஒரு அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு அனுகுலமற்ற நிலையானது உண்டாகிறது எந்த ஒரு ஜாதகருக்கும் மூணு பதினொன்னாம் பாவம் பாதிக்கப்பட்டு இருந்து அவங்களுக்கு வந்து புதனும் பாதிக்கப்பட்டிருந்தால் கண்டிப்பாக காது கேட்கக்கூடிய சக்தி வந்து குறையக்கூடிய அமைப்புகள் அதன் காரணமாக உடல் உபாதைகளை ஏற்கொள்ளக்கூடிய ஒரு அனுகுலமற்ற நிலை உண்டாகும் பொதுவாக மூணு பதினொன்று பலமா இருக்கிறது மூணு பதினொன்றுக்கு ஏழாம் வீடுன்னு சொல்லக்கூடிய அஞ்சு ஒன்பது ஆகிய ஸ்தானங்கள் பலமா இருக்கிறது புதன் பலமா இருக்கிறதுலாம் ஒரு நல்ல ஒரு சாதகமான அமைப்பாகும் பொதுவாக ஒருத்தருக்கு காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டால் புதனுக்கு பரிகாரமாக மகாவிஷ்ணு வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக கூட காது சம்பந்தப்பட்ட ரீதியாக ஏற்படக்கூடிய பாதிப்புகிறது விலகுவதற்கான வாய்ப்புகளும் பரிகாரமாக மகாவிஷ்ணு வழிபாடு செய்வதும் மிக மிக நல்லது